ஹாய் சகோ, நான் உங்கள் வாடகை சைக்கிள். கப்பையிலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை கூடன்னு சொல்லுவாங்க. நாம் தெரியாமல் கன்னத்தில் கை வச்சா போதும், பெரியவங்க சொல்லுவாங்க என்ன கப்பல் எதுவும் கவிழ்ந்துருச்சா அப்படின்னு. அதோட அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ண கோளில் கை வைக்காது அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான தத்துவம். கண்ணம் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி முகத்தில் இருக்கிற கண்ணம் இல்லைங்க. அந்த காலத்தில் கண்ணக்கோள் என்ற ஒரு வார்த்தை உண்டு. அது திருடருங்க வீட்டில் திருடுறதுக்காக சோகத்தில் ஓட்டை போடுறதுக்குள்ள ஒரு கருவி. அந்த கருவியின் உதவியால் தான் சோகத்தில் ஓட்டை போட்டு பொருட்களை திருடிட்டு அவங்க ஓடிடுவாங்க. அதைத்தான் பெரியவங்க நல்ல நிலைமையிலேருந்து கஷ்டமான நிலைக்கு நம்ம வந்தாலும் அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, திருட்டு செய்து பழைய நிலையை அடைய நினைக்கக்கூடாது. அதனால தான் எந்த கஷ்டம் வந்தாலும் கண்ணக்கோள் மீது கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தாங்க சொன்னாங்க. ஆனால் அது காலப்போக்கில் மாறி கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணத்தில் கை வைக்காது அப்படின்னு மாறிடுச்சு. இனிமேறாவது கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணத்தில் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாடகை சைக்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.